தோழர்களுக்கு வணக்கம். இங்க தோழர் வந்து இதை விளக்கி கூறும்போது இது ஒரு சின்ன ஆப்னாரு, இல்லை இது வந்து ஒரு பெரிய ஆப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாதி வெறியர்களுக்கும் மதவாத வெறியர்களுக்கும் இது ஒரு பெரிய ஆப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தோழர்களுக்கு வணக்கம். இங்க இருக்கக்கூடிய பழனியப்பன் சார், அமீர் சார், அத்தனை பேருக்கும் நன்றியும் பிரியங்களும். தோழர்களே, இந்த இப்படியான ஒரு நிகழ்வில் சங்கரின் புகைப்படத்தை திறந்து வைத்ததை வந்து ரொம்பவும் அற்புதமான ஒரு தருணமாக நான் நினைக்கிறேன். அதுவும் கௌசல்யா தோழருக்கு முன்னாடி அப்படியான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக அறம் அமைப்பினருக்கும் தோழர் பாரதிக்கும் நன்றி. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பெண்களின் கல்வி உரிமைக்கான முகமாக மலாலா எப்படி மாறியிருக்கிறாரோ, அது மாதிரி சாதி ஒழிப்பிற்கான ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு முகமாக கௌசல்யா தோழர் மாறியிருக்கிறார். ஸோ அவருக்கு முன்னால் சங்கரின் புகைப்படத்தை திறந்ததுங்கிறது ஒரு முக்கியமான வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். தோழர்களே, காதலும் சாதி மறுப்பு திருமணங்களும் தான் சாதியை உடைப்பதற்கான பெரும் தீப்பந்தம் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார். காதல் என்பது ஒன்றும் ஒரு சாதாரணமான ஒரு மனித உணர்வு, அது ஒன்றும் புனிதமான வெங்காயமெல்லாம் இல்லை. அது எப்பயாவது புனிதமாகுது அப்படின்னா எப்போது அது சாதியையும் மதத்தையும் உடைக்கிறதோ அப்போதுதான் புனிதமாகிறது அப்படின்னு பெரியார் சொன்னார். அப்படி இன்றைக்கு இருக்கிற சூழலில் காதல் மட்டுமே சாதியை ஒழிப்பதற்கான மிக முக்கியமான, அதுவும் இப்படியான ஒரு அரசியல் சூழலில். ஏன்னா சமீபமாக வந்து இந்த ஆணவ கொலைகளை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுத்தோம். ஒரு என்னுடைய உதவி இயக்குநர்களோட சேர்ந்து காம்ரேட் டாக்கீஸ்ங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒன்று துவங்கியிருக்கேன் நான். முழுக்க முழுக்க இந்த வெவ்வேறு விஷயங்கள், இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதற்கு எதிராகவும், இந்த சாதிய மதவாத வன்முறைகளுக்கு எதிராகவும் தீவிரமாக ஆர்ட் ஃபார்மில் இயங்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காக இரண்டு டாக்குமெண்ட்டுகள் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். அதில் இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரான டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு பயணம் போனப்போ, இந்த ஆணவ கொலைகள் நிகழ்த்தப்பட்ட குடும்பங்களும் சரி, அதை நிகழ்த்திய குடும்பங்களும் சரி, முற்றிலுமாக சிதைந்து கிடக்கிறது. அதுதான் வந்து நான் இப்போ பார்க்கும்போது உணர்ந்துக்கிட்டேன். அதை நிகழ்த்திய குடும்பங்களும் ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு பெரும் வலியை சுமந்து முற்றிலுமாக சிதைக்கப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறது. அவங்கள்ட்ட போய் பேசும்போது அப்படியான ஒரு விஷயத்தை செய்ததற்கான பெரும் வருத்தத்தை அவர்கள் சுமக்கிறார்கள் மனதளவில். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடி அதை ஏன் செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கு காரணம் பெரும் சாதிப்பட்டு கூட இல்லை. நிறைய பேர்கிட்ட அப்படியான ஒரு சாதிப்பட்டோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதையும் தாண்டி கடைசியாக அவங்க வந்து எதை உணர்றாங்கன்னா, சொந்தக்காரங்களுக்காக தான் அதை பண்ணியிருக்காங்க, தங்களுடைய உறவுக்காரர்களுக்காக தான் அதை பண்ணியிருக்காங்க. சொந்தக்காரர்கள் கொடுத்த நெருக்கடி அதுதான் வந்து அவங்களை அப்படி செய்ய தூண்டியிருக்கு. அந்த தந்தையோ தாயோ கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் அவங்களுக்கு அப்படியான ஒரு விஷயத்தை நோக்கி செலுத்தியிருக்கு. இந்த சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற ஒருத்தனை நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே உருப்படியான ஒரு விஷயத்துக்கு வரப்போறதே இல்லை. அதுதான் உண்மை. அவன் எதுக்குமே வந்து நிக்க போறது கிடையாது. காலம் முழுக்க வந்து நல்ல விஷயங்களுக்கு வர்றவங்க வந்து தோழர்கள் மட்டும்தான் வருவாங்க, சொந்தக்காரங்க வந்து எதுக்குமே வரப்போறது கிடையாது. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் சாதியை தூக்கி பிடித்து கொண்டு வந்து நிற்கக்கூடிய இந்த உறவுக்காரர்கள், இந்த உறவுக்காரர்கள் எதற்காக வர்றாங்கன்னா, சாதி அமைப்பு, அந்த சாதி அமைப்பை தாங்கக்கூடிய தலைவர்கள், அந்த அரசியல் லாபங்களுக்காக, அந்த சாதி அமைப்பை நடத்தக்கூடிய மேல இருக்கக்கூடிய பார்ப்பனிய சக்திகள், மோடி மஸ்தான்கள், அதற்கு மேல இருக்கக்கூடிய ரிங் மாஸ்டர்கள், இப்படி அமைப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய அதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த சாதி பயன்படுத்தப்படுகிறது. ரோஹித் தம்ளா தன்னுடைய தற்கொலை கடிதத்தில் ஒரு வரி எழுதியிருப்பான், இங்க ஒரு மனிதன் வெறும் பொருளாகவோ நம்பராகவோ ஓட்டாகவோ தான் பார்க்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு இந்த தேசத்தில் நம் அத்தனை பேரும் கம்பெனிகளால், விளம்பரங்களால் ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறோம், சாதி அடிப்படையில் ஒரு ஓட்டாக பார்க்கப்படுகிறோம். இப்படித்தான் வந்து நம்மளை வந்து இந்த அதிகாரம் பார்த்து கொண்டே இருக்கிறது. இதை உடைத்து எறிவதற்கு நம் முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அன்பாயுதம் மட்டும்தான், அது காதலால் மட்டும்தான் இதை வந்து உடனடியாக உடைத்து எறிவதற்கு முடியும். அப்படி இங்க வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொண்ட செய்த தம்பதியர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இப்போ வரைக்குமே என் பொண்டாட்டி என்ன சாதினே தெரியாது. உண்மை பழனியப்பன் சாரும் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவர் தான் நினைக்கிறேன். ஸோ இப்படியான நம்மளவில் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம்,
the உறவுகள் சொந்தங்கள் இதெல்லாம் உடைத்துவிட்டு நம்முடைய குடும்பத்தை சாதி மறுப்பாக மாற்றுவது மட்டும்தான் முதலில் நாம் செய்யக்கூடிய காரியம். அதுதான் நம்ம அம்பேத்கரே பெரியாரை மார்க்சை இந்த சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதுங்கிறது நம்ம குடும்பத்தில் தான் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பெரும் முற்போக்குவாதிகள்லாம் சமீபத்தில் கூட ஒரு பெரிய முற்போக்கு பேசக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு அரசியலில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தவருக்கு அதே கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கேட்டு போனோம் தஞ்சாவூர்ல. அவர் வந்து கொடுக்க மாட்டேன்ட்டார் தன்னுடைய பெண்ணை சாதியை காரணம் காட்டி. இப்படி வெளியில பெரிய முற்போக்கையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி பிடிப்பவர்கள் கூட உள்ளூர்ல தன்னுடைய தெருவில் சாதிக்கு பயந்து வாழக்கூடிய நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. அதனால சாதியை எங்க முதல்ல மறுக்கணுமா தன்னோட குடும்பத்துல மறுக்கணும். தன்னோட குழந்தைகளிடம் தன்னுடைய குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு சாதி மறுப்பை கல்வியாக போதிக்க வேண்டும். அது மட்டும்தான் வந்து இன்னைக்கு மிக முக்கியமான தேவைன்னு நினைக்கிறேன். வேற எந்த புரட்சியும் நம்ம பண்ணிட வேண்டாம். நம்முடைய குடும்பத்தை சாதிக்கு எதிராக மாற்றுவது மட்டும்தான் முக்கியம். ஊர்ல ஏன் இன்னமும் சேரி தனியா இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகளும் அந்த குடும்பங்களும் தான். நாம வந்து பிராமணர்களை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய அந்த முலாம் பூசிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் ஆதிக்க சாதிகள் அந்த இடத்திற்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை வந்து நம்ம உணரணும். இந்த பிராமணர்கள் இடத்தில் எவெல்லாம் வந்து நம்மை சாதியின் பெயரால் ஒடுக்க நினைக்கிறானோ அவெல்லாம் பிராமின் தான். எவெல்லாம் ஒடுக்கப்படுகிறானோ அவெல்லாம் தலித்து தான். ஸோ அதுக்கெல்லாம் இது பேர் கிடையாது. தலித்துங்கிறது ஒரு சாதி அடையாளம் அல்ல. அப்படி இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்திலிருந்து சாதி மறுப்பை தொடங்குவோம். நம் பிள்ளைகளிடமிருந்து சாதி மறுப்பை தொடங்குவோம். இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்திய பாரதி குழுவினருக்கு நன்றி வணக்கம்.